நல்ல பிரியாணி, நல்ல மதிய வேளையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுறது, அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இது எப்படி உட்காந்து தூங்காமல் கேட்டீங்கன்னு தெரியல. முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி. நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி, நடித்து முடிச்சு நடித்து முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸு, அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, அது வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தெரியாது இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டரை கேட்டு எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு கேட்டு தான், ஓ இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையா கேட்டு 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 தெரிஞ்சுப்பேன் மொழியை. ஆனால் அந்த கேட்குற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையாக கற்பனை பண்ணவே முடியாது மனசில். ஸோ ஆனால் ஓரளவு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருந்தோம். உங்களுக்கு ஷோ போகிற மாதிரி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் இந்த படம் வந்து எங்கள் தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியாக போகாதனால இன்னொரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி என்னோடய படம் ஒரு பேனர் ஏற்றும்போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டமாக வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதாக என்கிட்ட சொல்லும்போது நானும் வந்து ஒரு வேளை என்னன்னு தெரில, ஒரு கணக்கெலாம் இருக்கலாம், பட் அதெல்லாம் யோசித்து இந்த படத்தை செய்யலாம் இல்லை. இது எந்த விதமான எமோஷனலுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை. ஏன்னா அந்த எண்ணத்தில் பண்ணால் அது உருப்படாது, அதனால் அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணலை. கேள்வி எதையும் நாங்கள் எழுப்பவில்லை. என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்பினாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலாக மகாராஜா அமைஞ்சதில் நான் நித்தலனுக்கும் சுதன் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து முடித்து அன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போட்டு அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்ருந்தீங்க. அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவாக இருந்தது. அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசினதெல்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன், என் படம் பார்க்குறது எனக்கு கூச்சமாக இருக்கும். அந்த ஒரு 14-15 நிமிஷம் நினைக்கிறேன் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அந்த நேரத்தில். நான் நீங்கள் படம் பார்த்து நீங்கள் அதை வரவேற்ற விஷயத்தை பார்த்து, ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடன் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது, இனிமேல் தொடரப்போகிற உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி. என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. இந்த படத்தின் மீது வந்து ரசித்து முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாமல் அதை காப்பாற்றவங்க நான் நம்பணும். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி, நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணவும் சரி, ஆஃப்டர் ரிலீஸ் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு போகும்போது சரி, சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சு போயிடன்னு அந்த கண்ணியத்தோடைய கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி. என் கூட பணிபுரிந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது, நல்லா சாப்பிட்டேன் நான். அதில் மிக்க நன்றி. அன்புடன் விஜய் சேதுபதி. நன்றி. வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஒன்றே ஒன்று தான் இருக்குது சொல்கிறதுக்கு, நன்றி 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 ஃபார் ஆல் தி சப்போர்ட் தட் யூ ஆல்வேஸ் கிவன் அஸ் டு ஆல் தி ப்ரெஸ் மீடியா, டு ஆல் தி பீப்புள் அண்ட் டு மை வெரி ஓன் மகாராஜா ஃபேமிலி. ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு சுதன் ஃபர்ஸ்ட் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ இன்டு திஸ் ஃபிலிம். இந்த ஸ்கிரிப்டுக்காக என்னை கூப்பிட்ட உடனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு இந்த படம் இட்ஸ் ஓகே வெதர் மை பார்ட் இஸ் ஸ்மால் ஓ பிக், ஐ டோன்ட் மைண்ட், பட் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ வெரி வெரி குட் ஃபிலிம். அண்ட் இட் மேட் மீ ஈவன் ஹாப்பியர் வென் யூ டோல் மீ தட் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் சேது சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூனோ ஹேவிங் மீ இன் மை தாட்ஸ் ஃபார் திஸ் கேரக்டர். வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அண்ட் மோர் தென் எனி திங் சேது சார்ஸ் 50th ஃபிலிம் அண்ட் விச் யூ ஆல் அக்செப்டட் ஹோல் ஹார்ட்டட்லி. Fall in love with. It's doing phenomenally well even in Kerala, which has been giving so many hits in recent times back to back. So I'm very very happy when I can go back to my people as well and you know have a film that I've done in Chennai in Tamil
that is doing really well amongst the Malayalis. In fact, I got so many calls and messages. I've not received a response like this for any of my films in recent times. So thank you so much for Nithilin, you know, for giving me, even though it's a small part, I'm very, very happy to be a part of this film. The whole, I mean, I have also watched Maharaja purely from the audience perspective. And I have fallen in love with performances. Of course, Sethu sir is phenomenal. You cannot take your eyes away from his eyes. And, you know, it kind of makes you, you feel so connected to his character. That's one. But besides that, I really enjoyed performances of Singambuli sir. I've never met him before, but he was phenomenal. He was so much fun to watch. In fact, I was, na veetle vandu, அந்த ரிவீல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, கேமரா வச்சு ஒரு ரிவீல் போர்ஷன் இருக்குது, நட்டி சோரோட சேர்ந்து வித் த காப்ஸ், அந்த போர்ஷன்ஸ் மூலம் நான் அப்படியே இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்தது. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஜஸ்ட் லவ்ட் இட். அவங்க மறுபடியும் வந்து செகண்ட் டைம் போய் பார்த்தேன் மூவி. அப்போ தான் நிறைய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் டைம் யூனோ தெரியாத நிறைய விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ தெர் ஆர் சோ மெனி ஹிடன் யூனோ க்ளூஸ் மாதிரி, சோ மெனி ஹின்ஸ் that has been dropped throughout the screenplay of this film, which is so phenomenally been handled. And of course the screenplay, and the editing by Philomen, and the music, Ajneesh Loknath has done such a phenomenal job, all the actors, everybody. So I'm so happy to be a part of this wonderful team, having delivered such an amazing film. And I can finally happily say that I have one super hit film in my kitty in Tamil cinema, because I've always wanted it and I've always longed for it. So thank you so much for wholeheartedly welcoming me back, and for being such a strong support in taking Maharaja to the next level. Thank you so much. Media நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்குன்னா எல்லா டைரக்டர் சொல்கிற மாதிரி தான், அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். அது உண்மையும் கூட சின்ன சின்ன யூடியூப் சேனல் அதில் கூட என் படத்தை ரிவ்யூ பற்றி போட்டு எமோஷனலாக கனெக்ட் ஆகி வாய் வழியாக படத்தை பாருன்னு சொன்னவங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சவங்க, இன்ஸ்டா பண்ணவங்க, ஃபேஸ்புக்கில் போட்டவங்க, ட்விட் பண்ணுவவங்க, பத்திரிகையாளர்கள் எழுதுவாங்க, அவ்வளோ இது வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் 1000 கால் வரும் எனக்கு. கால் அட்டன் பண்ணுறது 4 நாள் வேலையாக இருந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ வாழ்த்து மழைகள். இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். படம் சார்ந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் சில பேருக்கு இருந்தது, அவங்களோட ஒப்பீனியனும் நான் மதிக்கிறேன். அதில் அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எனக்கு சரின்னு பட்டதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு சில நான் படிக்கும்போது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது, அந்த ஒப்பீனியன் மேலே நான் மரியாதை செலுத்துறேன், ரெஸ்பெக்ட் தம். அதில் எனக்கு அவங்க சொன்னதில் சரி அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு முதற்க நன்றி. போன முறை சொல்லும்போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் சொல்லும்போது சுரேஷ் விட்டேன், அருவாய்த்து வந்தபோது என்ன என் பேர் நீ எப்படி உள்ளான் அப்படின்னு. அதனால் சுரேஷுக்கு மட்டும் நன்றி, இது எல்லாருக்கும் போன முறை சொல்லிவிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னோட சேதண்ணா, ஐ மீன் ஆர்டிஸ்ட் சேதண்ணா, அனுராக் சார், நட்டி சார், தாஸ் அண்ணன், மம்தா மேம், அபிராம் மேம், சிங்கப்பூலி அண்ணன், சொல்லவே மாட்டேங்க பார்த்தாலும் போகிற போக்குள்ள சொல்லிட்டு போயிடுவேன், கெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சிங்கப்பூலி அண்ணன், கல்கி சாச்சனா, எல்லிசி ஆண்டனி, மணிகண்டன், எல்லாருக்கும் என்னடா இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. எல் வினோத் அண்ணன், சைனாட்டி வினோத் அண்ணன், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். டெக்னீஷியன் டீம் பிலோ, டிகேபி, அஜு, ஆர்ட் டைரக்டர் செல்வகுமார் சார், முக்கியமாக எங்கள் இபி குமார் அண்ணன், எல்லாருக்கும் இன்னும் டிசைன் பண்ணவர் ராஜா கிருஷ்ணன், தண்டோரா டிசைனர், சவுண்ட் சைட் பண்ண ஒலி, சிஜி பண்ண ப்ரெசன்ட் பிக்சல், ஐ மீன் பேர் என்ன மறந்து போச்சு, பிக்சல் லைட், சாரி, இன்னும் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் டீமுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். சேதனை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன், ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். அவர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இஸ் அ கிரேட் ஆக்டர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட் அதோட அவர் பெரிய மனுஷன். ஒரு நாள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக ஷூட் பண்ணியிருந்தான், ஒருத்தன் பொம்மை கடை மாதிரி வச்சுருந்தான் தள்ளு வண்டியில், அவன் ரெக்கார்டு வச்சுருந்தான், கூறு மூன்று ரூபா மாதிரி, கூறு ஐம்பது ரூபா வச்சுருந்தான். அந்த ரெக்கார்டை வாங்கி இவர், நான் சேதுபதி பேசுகிறேன், கூறு ஐம்பது ரூபான்னு எடுத்து கொடுத்து, அது இது ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தால் ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் எனக்கு. இல்லைண்ணே, அது எனக்கு அந்த மொமெண்ட் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியலை. அசால்ட்டாக
அப்போ அதான் சொன்னேன், சேதனை வந்து மேன்மக்கள், மேன்மக்கள் பெரிய மனுஷன் நிறைய சொல்லலாம். எல்லோரும் கேட்குறாங்க சிங்கப்பூலி எப்படிப்பா அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நான் ஒரு இன்சிடன்ட் சொல்ல ஆசைப்பட்டேன், அங்கே அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். தொப்பின்னு ஒரு ஆடியோவில் ஆச்சு, தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோவில் ஆச்சு. எல்லாரும் பேசிட்டாங்க, அந்த ஆங்கர் வந்து சிங்கப்பூலி அண்ணன் கூப்பிட்றாங்க, அடுத்ததாக சிங்கப்பூலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனுஷனுக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னு தெரியல, இந்த சாப்பிட்டுட்டு பல்லு இடுக்கல் கறி மாட்டுக்குள்ள அப்போ நாக்கு வந்து தொலை விட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேசி மைக்கு பிடிச்சி இப்படி சொன்னார். என் பேர் சிங்கப்பூலி, நான் வந்து அல்டிமேட் அது பேசிட்டேன். அல்டிமேட் சார் அஜித் நடித்த ரெட் படத்தோட டைரக்ட் நான் தான், சூர்யா சாரை வச்சு மாயாவை பண்ணியிருக்கேன், பாலா சார் படங்களை இவ்வளோ பண்ணியிருக்கேன். அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக லென்த்தாக சொல்லிவிட்டு என்னை வந்து போகிற போக்கில் சிங்கப்பூலி வந்து பேசுவார் அப்படின்னு. ஒருத்த மனுஷன் அத்தனை கோபத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசின அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, இட்ஸ் பினாமல். கூப்பிட்றான் தாள் அப்படின்ற மாதிரி எங்கள் அவர் வேணும்ண்ணே, என்ன நீ வானே நீங்கள் பண்ணிடல அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி நடிக்க வச்சுட்டேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அவருக்கு சொல்ல வேணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இந்த கதை உருவாகிறதுக்குன்னு ஒரு கிரேசியான வரலாறு உண்டு. சாப்பிட்டுருக்கும் தூங்கிடாதீங்க. நான் நாளைக்குனர் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜெய் மீடியா என்னை கமிட் பண்ணாங்க, என்னையும் அண்ணாத்தே டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க, நான் ஒரு கதை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு அவங்க தான் டைட்டில் பண்ணாங்க தான். ஸோ கதை சொன்னோடனே அப்படி இப்படி பார்த்தாரு, ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்ணுறது, பைத்தியகாரா அப்படின்னாரு அவர், இல்லை என்ன ஒர்க் ஆகணும். ஸோ ஜெய் மீடியா ஜெய் விசார்ட்டை கூப்பிட்டு போனாங்க, ஜெய் சார் கிட்ட கதை சொன்னேன், நீ நல்லா இருக்கடா அப்படின்னு, நல்லா இருக்கடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் அனுப்பிச்சினாரு. அப்புறம் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிற்கலாது, வேணாண்டா எல்லோரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு பண்ணலாம்டா அப்படின்னாரு. இல்லைண்ணே இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமையாக இருந்தேன். அப்படி காலங்கள் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் சாந்தனு பைக்ராஜ் சார் பையன், அவர்கிட்ட போய் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். அவர் நிறைய பிடிச்சிருக்கிட்ட கூப்பிட்டு போனார். பைக்ராஜ் சாரையும் கேட்டார், அவருக்கும் கதை கேட்டார், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய பிடிச்சதை கூப்பிட்டு போனார். அப்புறம் ஒரு சமயத்தில் எல்லோரும் போன பந்தல் அடித்த மாதிரி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்தேன், ஒரு மாதிரி டயர்டாகி விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமாக இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதுனேன், அந்த வேகமாக எழுதின ஒன் இயரில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை. அது முடித்து ஓரளவுக்கு மரியாதையான பேர் கிடச்சிது. அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதன் சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படியே அந்த கதை பழைய கதையை தூசி தட்டி சொல்லான்னா அப்படியே இவரு தட்டி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கதையில் இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும், ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ் அந்த க்ரன்ச் மட்டும் தனியாக எடுத்துட்டு வச்சுட்டு இதெல்லாம் தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் பேசணும் என்னை விட அவருக்கு எல்லா வேர்ஷனும் தெரியும் சுதன் சாருக்கு. அந்த சீனு அந்த வேர்ஷன் இல்லை நித்தலன் அப்படிம்பாரு, அவ்வளோ வேர்ஷன் கிரேட் ஆச்சு. அவர் எழுத்துள்ளார், இவருக்கு டைம் மட்டும் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான், டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான். ஸோ கப்பா இனி எழுதிட்டுருக்கல, இதே லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம், நீ விட்டால் இன்னும் எழுதிட்டுருப்பேன், ஷூட் போயிடலான்னு சொல்லி போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.